படம் நல்லா இருந்துச்சு, நல்ல ஆக்ஷனாக இருந்துச்சு, எல்லாரும் போய் பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. தமிழ் படம் மாதிரிலாம் இல்லை, இது வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு, உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஃபைட் சீக்வன்ஸ் தான் போடுற, அந்த எலிஃபென்ட் வச்சு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப கஷ்டம் அது பண்ணுறது, சூப்பராக பண்ணியிருக்காங்க. லைக் அதை வந்து ஒரே வார்த்தையில் போட முடியாது. இன்ஃபேக்ட் ஒரு லெஜோ ஜோஸ் பெலிசிரியோட படமும் வெற்றிமாறன் படமும் சேர்ந்து ஒன்றா அது ஒரே படமாக பார்த்த மாதிரி இருந்தது. ஸோ நல்ல சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ், லைக் தியேட்டரில் தான் இந்த படத்தோட உண்மையான ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும், வீட்டில் உட்காந்துட்டு கண்டிப்பாக பண்ண முடியாது. இதான் நான் பார்க்குறேன் ஃபஸ்ட்டு மலையாள படம் தியேட்டரில் பார்க்குறேன், சப்டைட்டில்ஸ் கூட எல்லாம் புரியாதுன்னு நினச்சேன், ஆனால் நல்லாவே புரிஞ்சு. ரொம்ப பேசிட்டுலாம் இல்லை, நிறையா சண்டை பாட்டு பாட்டு வந்து தனித்தனியாக செப்பரேட்டாக தெரியாமல் படத்தோடயே இருந்துச்சு நிறையா பாட்டு. ஸோ வந்து அது தனியாக போர்லாம் அடிக்கல, படமா நல்லா இருந்துச்சு. யானையோட வர சீன்லாம் சும்மா நல்லா இருந்துச்சு. கேத்தா இருந்துச்சு மலையாளத்தில் செம்ம ஹிட்டு, தமிழில் எப்படி ஆகும்னு நினைக்கிறீங்க? தமிழ்ல நல்லா வரும்னு நினைக்கிறேன், நல்லா ஆக்ஷன் ஹீரோஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும், சூப்பராக பண்ணியிருக்கேன். மியூசிக் ஒரே சாங் தான், ப்ளஸ் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே சூப்பராக இருக்கு. ஓகே, என்ன பிடிச்சிருந்துச்சு படத்தில்? பிடிச்சிருந்துன்னு சொன்னால் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. ரொம்ப ஆக்ஷன்லாம் பிடிச்சிருந்தா நல்லா இருக்கும், ஆக்ஷன் பிடிச்சிருக்கவங்கலாம் போய் பார்க்கலாம், நல்லா பார்க்கலாம். ஆமாம், பாட்டு செம நல்லா, பீட் நல்லா, தியேட்டர்லேயே உட்காந்து டான்ஸ் ஆடுற மாதிரி அவ்வளோ நல்லா சூப்பராக இருந்துச்சு. பிஜிஎம்மும் நல்லாயிருக்கும், நல்லா இம்பேக்டாக இருக்கும் போய் பார்க்க. ஆமாம், அதில் வந்து ரெண்டு கேரக்டர் வருவாங்க, அந்த யானையோடு சேர்ந்து ரெண்டு அவங்க தான் மெயின் கேரக்டர், அவங்கள வச்சு தான் படமே. ஸோ அவங்க தான் பெஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க, ஒரிஜினலாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆமாம், அதோட நிறைய டீட்டெயிலிங்ஸ்லாம் நல்லாயிருக்கு. ஆமாம், கேமரா வியூஸ்லாம் நல்லா இருந்துச்சு. அவங்க ஒரு புதுசாக அந்த POV ஃபர்ஸ்ட் POV கேமராஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் இடத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓரளவுக்கு இல்லை, நல்லாவே இருக்குது, எல்லாருமே பார்க்கலாம். தமிழ் படம் கைதிலாம் பார்த்தா ஒரு எஃபெக்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு கடைசி அந்த சீன்லாம், அந்த மாதிரி தான் நிறைய சீன்ஸ் இருந்துச்சு. அந்த மாதிரி கைதியில் கடைசியில் கார்த்தி எடுத்து சுடுவார்ல, அந்த மாதிரி இருக்க சீன்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு ஃபைட்ஸ்லாம் எனக்கு பார்க்கல. அப்புறம் அந்த யானையை நல்லா யூஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ஃபைட் சீன்ஸ்லாம், அதை வச்சு ஜம்ப் பண்ணுறது, அதை யூஸ் பண்ணி பண்ணுறதுலாம் நல்லா கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. படம் பிடிச்சிருக்கு, பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. கேக் தமிழில் வந்திருந்தா அது யார் எடுத்திருக்காங்க, நான் சொல்லலை. வெற்றிமாறன் படத்தையும் லிஜோ ஜோஸ் பெலிசிரி படத்தையும் சேர்த்து வச்ச மாதிரி வெற்றிமாறன் மாதிரி ஒரு டைரக்டர் எடுத்திருந்தா நல்லா இருக்கும். கண்டிப்பாக, ஏன்னா புரியல விஷுவலிட்டி, அதான் சொல்கிறல, அதுதான் மேட்டரே. அதான் சொல்கிற, தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் இந்த படத்தோட உண்மையான ஃபீலை வந்து புரிஞ்சிக்க முடியாது. லைக் ரொம்ப காமனான ஒரு ஃபிலிமாக இருக்கும், சாதாரணமான படமாக போய் வீட்டில் உட்காந்து பார்த்தா, தியேட்டரில் உட்காந்து பார்த்தா தான் அந்த சவுண்டு லைக் ஒவ்வொரு ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும், அந்த சவுண்டும் சரி விஷுவல்ஸும் சரி, சின்ன சின்ன டீட்டெயில்ஸுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக நல்லா பண்ணு, சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி வந்து ஆக்ஷன் பிளாக் படம் தான், ஸோ டின்னு பாப்பச்சன் அவர் செமையாக டைரக்ட் பண்ணியிருக்காரு, சூப்பர். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும், அப்புறம் நல்லா த்ரில்லிங்காக இருக்கும், ஏன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட் ஆக்ஷனாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக தமிழ் ஆடியன்ஸ் பிடிக்கும். ஒரே ஒரு பாட்டு தான், பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு சீனுமே நல்லா இருக்குது. கண்டிப்பாக படம் திருப்பி பண்ணி ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். காமெடிலாம் எதிர்பார்க்க முடியாது, ஜஸ்ட் இது ஆக்ஷன் படம், ஒரு இன்சிடென்ட் வச்சு பேஸ் பண்ண ஒரு படம் பார்த்துட்டு. கண்டிப்பாக நல்லா இருந்துச்சு, கண்டிப்பாக நிச்சயமாக. என்ன சொல்லியிருக்காங்க? ஜஸ்ட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவி தான். ஆ, எதிர்பார்த்து போகலாம் படத்துக்கு. ஆ, போகலாம். ஆக்ஷன் சீக்வன்ஸு ஃபைட்டு விரும்பப்படுறவங்க கண்டிப்பாக போகலாம். மியூசிக் எப்படி இருக்குது? மியூசிக் நல்லா தான் இருக்குது, ஒரே சாங் தான், ஒரு சாங் தான், பேக்ரவுண்ட் மியூசிக்கு எல்லாமே நல்லா இருக்கு. யாருடைய ஆக்டிங் பிடிச்சிருக்கு? எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க, ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. கதையாக என்ன புரியுது? அதான் சொல்கிறல, கதையாக ஒன்றும் இல்லை, ஒரு ஜஸ்ட் ஒரு இன்சிடென்ட் மாதிரி தான் அது. ஆமாம், நான் ரியல் லைஃப்பில் நடக்கிற மாதிரி தான் அது. அதே மாதிரி தான் இருக்கா? ஆமாம், இருக்குது. சூப்பராக இருந்தது, வேறு லெவலில் இருந்தது, எல்லாமே செமையாக இருந்தது. எல்லாம் சொல்லியிருக்கானா, ஒரு ஃபங்க்ஷனில் சண்டை வந்தால் என்ன நடக்கும், கேரளாவில் நடக்குது இது, அப்படியே காமிச்சிருக்கோம். சூப்பராக இருந்தது. ஆமாம், உண்மையாகவே இது மாதிரி நடக்க சண்டை, அது சூப்பராக பல மாதிரி காமிச்சிருக்கோம். இல்லை, தமிழ்நாட்டில் தெரியல, வந்தால் இங்கேயும் அதே மாதிரி. ஆ, ஆனால் சூப்பராக இருந்தது, செம்ம படம். மியூசிக்லாம் ஃபுல் கிளப் கிளப் வைவு தான், ஃபுல்லாக அது மாதிரி ஃபுல் இது தான், நல்லா தான் இருந்துச்சு. ஆக்ஷன் சீக்வன்ஸ், ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் படத்தோட மெயின் மெயின் மேக்கிங்கு பிஜிஎம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. சூப்பர் மூவி, நல்லா இருக்குது அந்த படம். அந்த மாதிரி ஏற்கனவே ஹிட் ஆயிடுச்சு, இந்த படத்துக்கு முன்னாடி அது யூடியூப்ல ஹிட் ஆயிடுச்சு, இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது. நல்லா ஹீரோ ஹீரோ ஹீரோன்னு பர்டிகுலர் ஒரு பெருசாக சொல்ல முடியாது, எல்லாருமே
ஒரே ஒரே வேவ்ல தான் இருக்கு அந்த மூவில. படத்துக்கு ஓவரலா ரேட்டிங் எவ்வளவு? படத்துக்கு ரேட்டிங் ஒரு 5ல 4.5 கொடுக்கு. அந்த அளவுக்கு எதனால 5 தரலன்னு? கதை அந்த கதை இல்ல, ஆனா மேக்கிங் பிஜிஎம் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஹீரோயின் இல்லை, ஹீரோ இல்லை.